ஹாய் கைஸ், நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடியது மெரினா சவுத் பேர் ஃபெரி டெர்மினலில் இருக்கக்கூடிய லெவல் 3 ரூஃப் டெக் கார்டன் தான் பார்க்க போகிறோம். இந்த ரூஃப் டெக் கிளரி வந்து ஓப்பன் பண்ணுறது காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 9 மணி வரை. வாங்க பார்க்கலாம் எப்படி இந்த வியூ இருக்குது. பார்க்குறதுக்கு நல்ல அழகான வியூவாக இருக்கும். இந்த ரூஃப் டாப்பில் உட்கார்றதுக்கெல்லாம் வசதி இருக்குது. இதில் நின்று நம்ம பார்க்குறதுக்கு எல்லாத்துக்கும் நல்ல வசதியோடு இருக்குது. இந்த இடத்துக்கெல்லாம் ஈவினிங் வந்தாலும் இந்த இடம் ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். பார்க்குறேன் இங்கேருந்து தான் நிறைய ஐலாண்டுக்கெல்லாம் போட் சர்வீஸ் இருக்கு. இந்த 3வது மாடி வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடம். நமக்கு வந்து உட்கார்ந்து இருந்து பார்க்குறதுக்கு நல்ல வசதி. அதே போல் மழை பெஞ்சாலும் ஷெல்டருக்குள்ளால் இருக்கிறே கொஞ்சம் ஷெல்டரும் இருக்குது. நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான இடம்னு சொல்லலாம். இந்த இடங்களில் ஃபுல்லாக ஸ்டாப் நம்பர், அதாவது பஸ்ஸுக்கு ஸ்டாப் நம்பர் வச்சுருக்காங்க. இந்த ஸ்டெப்பு 1, 2, 3, 4 வச்சுருக்கிறது மக்கள் இறங்கி போய் அந்த போட் எடுக்கிறதுக்கு வசதியாகிட்டு வச்சுருக்காங்க. வந்து இங்கே வந்து பார்த்தா நம்ம எப்படியெல்லாம் போட்டில் போகலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு, நீங்கள் இதுவரை போட்டில் போகாத ஆளாக இருந்தால் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்ததில் என்னுடைய அப்சர்வேஷனில் அந்த முதல்ல உள்ள ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஐலண்டில் ஒர்க்கிங் வேலைக்கு போகக்கூடியவங்க போகிறதா இருக்குது. ரெண்டாவது உள்ளதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக இந்த பேசஞ்சர், அதாவது டூரிஸ்ட் போகிறவங்கள நம்ம பேசஞ்சர் சர்வீஸ் வேண்டும். இந்த தேர்டில் உள்ளதும் பேசஞ்சர் சர்வீஸ்னு தான் நினைக்கிறேன், ஆனால் அதை பற்றி ஃபுல்லாக தெரியலை. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா மெரின் அத்தாரிட்டி சர்வீஸுடைய குரூஸ் தான் அந்த இடத்துல நிற்கிது. சாயங்காலம் வந்தீங்கன்னா அந்த சூரிய மறையதோட பார்க்குறதுக்கு நல்ல இடமா இருக்கும். இந்த இடம் குழந்தைகளோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இது இந்த இடம் ஒரு நல்ல இடமா இருக்குன்னு சொல்லலாம். இந்த இடங்களில் நாம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறலாம், உட்காந்து பார்க்குறதுக்கெல்லாம் வசதியாட்டு அந்த பெஞ்ச் எல்லாம் போட்டு விட்டுக்க நல்லா இருக்குது. இந்த இடத்துல மெரின் போர்ட் அத்தாரிட்டி
எம்பிஏ அப்படின்னு அந்த புல்லுலே பண்ணியிருக்கிறது கலர் கலராக பண்ணியிருக்கிறது இன்னும் நல்லா அழகாக இருக்கும். மழை பெஞ்சுன்னா இந்த ஷெல்டர் இருக்குல்ல, அந்த ஷெல்டரில் கொஞ்சம் இடம் தான் நம்ம நிற்க முடியும். மழை பெஞ்சுன்னா நம்ம கீழே போயிடலாம். அந்த கண்டிஷனில் இது ஒரு நல்ல இடமா இருக்குது. ஃபேமிலியோடு வந்து போகிறதுக்கும் ஒரு நல்ல இடமா இருக்குது. இந்த மெரினா சவுத் பேர்லேருந்து எங்கெல்லாம் போகலாங்கிற இன்ஃபர்மேஷனும் கீழே பார்க்கலாம். பாத்தாம் ஐலாண்டு, அதே போல் குசு ஐலாண்டு, இதை பற்றியெல்லாம் நிறைய இன்ஃபர்மேஷன் போயிருக்குது. மெரினா சவுத்து, மெரினா பே க்ரூஸ் சர்வீஸ் சென்ட்ரு, மெரினா பே க்ரூஸ் சென்ட்ரு. இந்த மெரினா பே க்ரூஸ் சென்டர் வந்து 2009 பில்டு பண்ணி 2012 கம்ப்ளீட் ஆனது. இந்த இடத்துல ஒரு பேக்ரவுண்டில் நல்ல ஒரு ஃபோட்டோவெல்லாம் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். ஒரு வீடியோ எடுக்கணும், இது எல்லாத்துக்கும் சேர்ந்து ஒரு நல்ல இடம்னே சொல்லலாம் இந்த இடத்த. இந்த மெரினா சவுத் பேரில் உள்ள லெவல் 3 வந்து அட்மிஷன் ஃப்ரீ தான், நம்ம யாருனாலும் மேலே வரலாம், பிரச்சனை கிடையாது. காலையில் 8 மணிலேருந்து தான் இந்த மெரினா சவுத் பேரில் இருக்கக்கூடிய இந்த லெவல் 3 வந்து ஓப்பன் ஆகுது. இந்த இடம் நம்ம குழந்தைகளோடு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல இடம்னு சொல்லலாம். இங்கே வந்து பார்த்து அந்த போட்டு கப்பல் இதெல்லாம் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான இடம்னு சொல்லலாம். இந்த மெரினா சவுத் பேருக்கு இந்த லெவல் 3க்கு வர்றதுக்கு நாம் எம்ஆர்டியில் வரலாம். எம்ஆர்டியில் வந்தீங்கன்னா மெரினா சவுத் பேர் ஸ்டேஷனில் எக்ஸிட் பியில் வந்தீங்கன்னா ரைட்டில் திரும்பினீங்கனாலே இந்த லிஃப்ட் சர்வீஸ் பக்கத்தில் தான் இருக்குது. அதில் கொஞ்சம் கடைகளெல்லாம் இருக்குது, அதோட சேர்ந்து இந்த பாத்தாம் போ இந்த போட் சர்வீஸுக்குள்ள இடம் அங்கே கீழே தான் இருக்குது. லெவல் 1 நாம் அந்த சர்வீஸுக்கு முன்னாடி லிஃப்ட்டுக்குள்ள இண்டிகேஷன் வச்சுருக்காங்க, அதை ஃபாலோ பண்ணி மேலே வந்தோம்னாலே இந்த இடத்துக்கு வந்துடலாம். ஒரு நல்ல கம்ஃபர்டபுளான இடம்னு சொல்லலாம் இந்த இடம். நம்ம இங்கேருந்தே பிஎஸ்ஐ எல்லாம் பார்க்குறதுக்கெல்லாம் நல்ல வியூவில் தெரியுது. அதில் பார்த்தி அதே போல் இதில் பார்த்திங்கன்னா தஞ்சம் பாகர் கண்டெய்னர் டெர்மினல், சாந்தோன் பை க்ளோசரு, தஞ்சம் பாகர் க்ளோசரு, மெரினா 1, மெரினா பே ஃபைனான்சியல் சென்டரு, இதை பற்றி உள்ள இன்ஃபர்மேஷன் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. எந்த வருஷத்தில் கம்ப்ளீஷன் ஆனது அப்படின்னு எல்லாம் ஃபுல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. நாம் இங்கேருந்து பார்க்குறதுக்கு நல்ல ஒரு நேச்சுரான வியூவில் பார்க்குறதுக்கு ஒரு நல்ல இடமா இருக்கு. இங்கேருந்தே நம்ம பார்க்கலாம் அந்த பிஎஸ்ஏவுடைய ஏரியாவை, பார்க்குறதுக்கு ஒரு நல்ல வியூ இங்கே இருந்து கிடைக்கும். லிஃப்ட் இல்லாமல் படியிலையும் மேலே வரலாம். இந்த சைடில் படியும் பார்க்குறேன், அந்த படி வழியாகவும் மேலே வரலாம். இது வந்து லெவல் 3 ரூஃப் கார்டன் லிவிங் கலரி. நல்ல ஒரு அழகான வியூவாக இருக்குது. நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலி குழந்தைகளோட வந்து பாருங்கள், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்களுடைய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு இந்த மெரினா சவுத்தில் இருக்கக்கூடிய அந்த ரூஃப் கார்டனுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். சி யூ இன் அனதர் வீடியோ. Thank you.